பக்குனா தெளிவா படம் நல்லா தான் தலைவர் இருக்கா, நல்லா பாருங்க தலைவா. உண்மையுமே வந்து இவ்வளோ படம் வந்திருக்கு, இந்த மாதிரி படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். துரிங்கர்கள் நல்லா இருக்குங்க, அதுதாங்க பார்த்துட்டு வரோம். துரிங்கர்கள் உண்மையாக நல்லா இருக்கு. கண்டிப்பாக நிறையா இந்த ட்ரங்க்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி தான் வந்து அவர் படிக்கிற பையனுக்கு இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, பாருங்க நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ஜாலியாக இருக்கு. இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான படமாக இருக்கு, நல்லா இருக்கு. படத்தில் என்ன சொல்லுங்க? படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு என்ன நடக்குது, என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க, ஒரு மாதிரி ட்ரக்ஸ் பேஸ்டாக இருந்தாலும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அவ்வளோ டீப்பாலாம் எதுவும் தெரியல. ஆக்சுவலாக ஆனால் படம் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக எடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கு. ஆ, நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸ் வந்து நல்ல கான்செப்ட், நல்லா தான் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஸ்லோ டவுன்லாம் எங்கேயும் இல்ல, லைட்டாக ஸ்லோ வந்தாலும் நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் இருக்குது, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது. ஒரு மாதிரி எல்லா டைப்லேயும் எடுத்துருக்காங்க, எல்லா சேனல்லையும் நல்லா தான் இருக்குது. மியூசிக் நல்லா இருக்கு, சாங்ஸ் வந்து வேறு லெவல் தெளிவாக. அதில் இப்போ யூடியூபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நாலேஜான இதுவாக இருக்கணும் இருக்குது, இது ஒரு கருத்து இதுவாக இருக்குது படத்தில். அதனால் யூடியூபர் வந்து எப்பவுமே நல்ல தகவலை போய் சேர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமான படமாக இருக்குமா? ஆமாம் தலைவர், இது ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு படமாக இருக்கும். அவரோட பேர் ஆல்ரெடி இருக்கிற பேருங்கிறனால அவர் டைட்டில் வச்சுருக்காங்க. அவரோட இமேஜ் பேக்ட்ராப்பில் இருக்கிற இமேஜ் கூட பக்காவாக இருக்கும். பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியோட குடும்ப படம் தான் இது, நல்ல ஒரு என்டர்டைமாகவும் சுவாரஸ்யமாகவும் போயிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு ஜி, நல்லா இருக்கு. படம் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா பண்ணியிருக்காரு. டைட்டில் நல்லா தான் வச்சுருக்காங்க. படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா பண்ணியிருக்காரு. பார்த்ததுக்கப்புறம் விமல் படம் ஒரு 10 படத்துக்கு அப்புறம் நல்லா பண்ணியிருக்காரு. கதை வந்து சோசியல் அவேர்னஸ் தான், அந்த கஞ்சா அந்த அப்படின்னு இந்த மாதிரி இருக்குது இல்லை, அதெல்லாம் வந்து இந்த பசங்கள்லாம் கெடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவறான விஷயந்தான். இப்போ நிறைய படங்கள் இந்த மாதிரி வருது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு 5 படம் பார்த்து சரியில்லை, இப்போ நல்லா பண்ணியிருக்கேன். இல்லை எல்லாருமே பார்க்கலாம், நல்லா படம் நல்லா சும்மா இல்லை. காமெடி பெருசாக இல்லை, பட் சொன்ன விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு. அந்த ட்ரக்ஸ் விஷயம் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயமாக இருந்துச்சு. ட்ரக்ஸ் விஷயங்கள் அதுதான் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அவங்க ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினது வந்து ட்ரக்ஸ். இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொன்ன மெசேஜ்னு பார்த்தா இதுதான், நம்ம வளர்ச்சி தடுக்கிறதுக்கு எப்படி வேணாலும் வருவாங்கன்றதுக்கு ஒரு சின்ன மெசேஜ். கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் பதிலவா படம், கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய படம். எல்லாத்துலேயும் கனெக்டாக இருக்குது, சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. டேரக்டர் சைடு பக்காவாக பண்ணியிருக்காரு. ஷார்ட்லேருந்து எல்லாமே, எடிட்டிங், மியூசிக் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக படம் பாருங்கள், எல்லா விதத்துலேயும் செட் ஆகுது. சென்டிமெண்ட்லேருந்து ஃபைட்டு ஹீட் எல்லாமே மாசாக இருக்குது. விமல் அண்ணாவுக்கு கண்டிப்பாக இது ஒரு கம்பேக் படம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அருமை. கண்டிப்பாக படம் பாருங்கள், சொல்லுங்கள். ஸ்டோரின்னு வந்தால் எல்லாம் ஆக்சுவலாக கேள்விப்படுற ஸ்டோரி தான். ஸோ அந்த மேக்கிங்னு ஒன்று ஒரு இதாக இருக்குல்ல, அதில் தான் பாராட்டணும். அந்த மாதிரி விதத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி இன்க்ளூட் பண்ணி நிறைய விஷயங்களை காட்டி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்னு ஒரு 1% கூட சொல்கிறதுக்கு இல்லை, மனசார சொல்கிறேன். நெகட்டிவ் இருக்குன்னு 1% கூட சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லை, அது துடிக்கணுங்கிறாங்க அந்த படத்துக்கு ஏற்றாப்புல இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்ட கேரக்டரோட விமல் அண்ணா வந்து சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் ஒருத்தருக்காக இறங்கி வேலை பார்க்குற ஒரு அந்த துடிக்கணுங்கிறன்றது வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பார்க்கலாம் தெளிவா, ஃபேமிலி ஆடிஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய தளம். ஃபேமிலி ஆடிஸ்லேருந்து சில்ட்ரன்ஸோட எல்லோரும் பார்க்கலாம். Okay.